वेलकम टू सर्मीस किचन इनकी नम्म किचन कीरे सूप एप्डी सेयरदुन्नु पाक्क पोरोम इनकी ना मिळगु तक्काळी कीरैल सूप सेय्य पोरेन वांग मिळगु तक्काळी कीरैय परिक्कलाम कीरैय परिच्चाच्चु वांग सूप सेय्य स्टार्ट पण्णिरलाम कीरै सूप सेय्य तेवैयान पोरुट्कल இன்னைக்கு நம்ம மிளகு தக்காளி கீரை சூப் செய்ய போகிறோம். அதனால் மிளகு தக்காளி கீரை ஒரு மூணு பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வரமிளகா, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். முதல்ல கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். கடாயில் முதல்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் நம்ம வெட்டி வச்சிருந்த பூண்டை சேர்த்துருவோம். இது கூடவே ஒரு மிளகாய், கொஞ்சம் பூண்டு ஃப்ரை ஆகட்டும். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட தக்காளியை ஆட் பண்ணிக்குவோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இது கூட ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் கீரையை ஆட் பண்ணிடுவோம். இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சளை சேர்த்துக்குவோம். கால் ஸ்பூன் சீரகத்தூளையும் சேர்த்துருவோம். அரை ஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்துருவோம். 10 to 15 மினிட்ஸ் அடுப்பை சிம்மில் வச்சு கீரையை நல்லா வேக விடணும். வாய்ப்புண் வயிற்றுப்புண் இருக்கிறவங்க அடிக்கடி மணத்தக்காளி கீரையை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வயிற்றுப்புண்களையெல்லாம் ஆற்றுன்னு சொல்லுவாங்க. கீரையாக சாப்பிடாட்டியும் இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்க கீரை சாப்பிட விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சமாவது குடிப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை நல்லா வெந்துருச்சு. சூப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ.